வணக்கம் மக்களே. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான தளபதி அவர்கள் வந்து நிலம் வழங்கியவர்களுக்கு வந்து விக்கிரவாண்டி சாலையில் மாநாட்டு நடத்துறதுக்காக நிலம் வழங்கியவர்களுக்கு வந்து விருந்து கொடுக்குறார். ஸோ அந்த விருந்து வந்து தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டுக்கு நிலம் யாரெல்லாம் வழங்கினாங்களோ அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. இப்போ பனையூரில் உள்ள தாவைக்கா அலுவலகத்தில் அடுத்த வாரம் மோஸ்ட்டாக வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த விருந்து வழங்கும் விழாவில் வந்து எல்லாருமே பங்கு பெறணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஏன்னா நமக்கு தெரியும், மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடி எல்லா விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதனால வந்து சில இடத்துல வந்து இடம் கிடைக்காம இருந்துச்சு, சில இடங்களில் வந்து தேதிகள் வந்து மாற்றப்பட்டுச்சு. ஸோ இப்படி அமைஞ்சிட்டு இருக்கும்போது விக்கிரவாண்டி வீசாலையில் உள்ள விவசாயிகளும் சரி, அங்கிருந்த ரியல் எஸ்டேட்ஸ்களும் சரி, அவங்க தான் வந்து முன் வந்து வந்து இந்த இடத்த வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து அதை தொடர்ந்து தான் வந்து மாநாடு வந்து வெற்றிகரமாக நடந்துச்சு. அந்த இடத்துல நிலம் வழங்கியவர்களுக்கு வந்து வந்து தளபதி அவர்கள் அவரோட கையால் வந்து விருந்து வழங்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து அடுத்த வாரம் நடக்க போகுது அந்த நிகழ்ச்சி. அதில் வந்து தளபதி கூட வந்து இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க. சுமாராக 230 ஏக்கர் அளவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து நடத்த முடிஞ்சிச்சு மாநாடு. அவங்க வந்து கொடுத்தது அதை மனசில் வச்சு தான் தளபதி வந்து அவங்களுக்கு விருந்து வழங்குகிறாரு. சூப்பரான விஷயங்க, ஏன்னா அந்த இடத்துல வச்சு மாநாடை சூப்பராகவே நடத்தி முடித்தாங்க. ஸோ மழை வரும் அதெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் மீறி வந்து இந்த மாநாடு நல்லபடியாக முடிஞ்சு. ஸோ அதுக்கு முதற் காரணமாக இருந்த அவங்களுக்கு இந்த விருந்து கொடுக்கறது வந்து மகிழ்ச்சியான ஒரு விஷயந்தான். ஸோ தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தளபதி அவர்களுக்கு கொடுக்கறது வந்து வரவேற்கத்தக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.